இனிய காலை வணக்கம். இந்த நாளிலும் கூட இந்த நேரலை வகைகளும் கூட நான் பார்க்கிறது என்றால் ஆயத்தொலை வடிவிலே கடைசி பயிற்சி 5.4 இதிலிருந்து ஒரு சில கணக்குகளை நாம் பார்க்க இருக்கிறோம். சென்ற வகைகளும் கூட நாம் 6 கணக்குகளை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க இருப்பது 7வது கணக்கு. முக்கோணம் ஏபிசியின் முனைகள் ஏ -3.0, பி -10.-2 மற்றும் சி 12.3 இல் ஏ மற்றும் பி யில் இருந்து முக்கோணத்தின் எதிர் பக்கத்திற்கு வரையப்படும் குத்துக்கோட்டின் சமன்பாடுகளை காண்க. ரொம்ப 5 மார்க்ல இது முக்கியமான ஒரு கேள்வி. பாருங்க, முக்கோணம் ஏபிசி புள்ளி நம்ம கொடுத்திருக்காங்க, 3 புள்ளி கொடுத்தாச்சு, எழுதியாச்சு. இப்போ ஏல இருந்து எதிர்பக்கத்துக்கு நமக்கு என்ன போட்டுக்கலாம், டி போட்டுக்கலாம். அதே போல பி ல இருந்து எதிர்பக்கத்துக்கு என்ன போட்டுக்கலாம், இ போட்டுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிசியின் சாய்வு கண்டுபிடிக்கிறேன். பிசியோட சாய்வு வந்து ஏடிக்கு வந்து எப்படி இருக்குது, செங்குத்தா இருக்குது. அப்ப ஏடியின் சாய்வு வந்து பிசியின் சாய்வுல வந்து எப்படி இருக்கும், தலைகீழியா மைனஸ் தலைகீழியா இருக்கு. அப்ப நம்ம ஏடியோட சாய்வு கண்டுபிடிச்சிடலாம். ஏங்கிற ஒரு புள்ளியும் இருக்குது, இந்த சாய்வு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நேர்கோட்டின் சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த குத்துக்கோடு குத்துக்கோட்டின் சமன்பாட்டை கண்டுபிடிச்சிடலாம். அதே போல பிஇ ஏசியோட சாய்வு வந்து பிஇக்கு வந்து எப்படி இருக்குது, செங்குத்தா இருக்கு. அப்போ பிசியோட சாய்வு கண்டுபிடிச்சு அதை தலைகீழியா மாத்தி மைனஸாக பெருக்கும் அப்படின்னா பிஇயோட சாய்வு கிடைக்கும். அப்ப இந்த சாய்வு கிடைக்கும். அப்ப அடுத்த நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு புள்ளி ஒரு சாய்வு, ரெண்டு கணக்காக நம்ம பண்ணணும். முதல்ல வந்து ஏடியோட சமன்பாடு கண்டுபிடிக்கணும், அடுத்த பிஇயோட சமன்பாடு கண்டுபிடிக்கணும். பிசியின் சாய்வு, பிசியின் சாய்வு y2 - y1 / x2 - x1, இது x1, இது y1, இது x2 -1/5 -1/5/2 அப்படி தலைகீழ மாத்திரம் என்ன வந்துடும், -2/5. இதான் வந்து என்னது, எம் சாய்வு. இப்போ ஒரு புள்ளி நமக்கு தெரியும், இது வந்து x1 y1 ஒரு சாய்வு தெரியும், சமன்பாடு குத்துக்கோட்டின் சமன்பாடு ஏடியின் சமன்பாடு -x(-2x) - 6=0. வேற ஒரே சைடுல கொடுப்பாங்க, -2x (+2x) + 5y, -6 + 6 = 0. 2x + 5y + 6 = 0. இது வந்து ஏடியோட சமன்பாடு. அடுத்தவங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், பிஇயோட சமன்பாடை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஏசியின் சாய்வு y2 - y1 - x2 - x1, இது வந்து என்னது, x1 y1 இது x2 y2. இப்போ 3 - 0 x2 - 12
சமன்பாட்டை காண்க மைய குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க இப்போ இதுல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படினா ab ரெண்டு புள்ளி கொடுத்திருக்காங்க இதோட மைய புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சிரலாம் x1 x2 2 y1 y2 2 மைய புள்ளியை நம்ம எளிமையா என்ன பண்ணிரலாம் கண்டுபிடிச்சிரலாம் அடுத்தால கோட்டின் நேர்கோட்டின் சாய்வை நம்ம என்ன பண்ணிரலாம் எளிமையா இருந்து கண்டுபிடிச்சிரலாம் சமன்பாடு நம்ம ஏற்கனவே
y1 சமம் m பெருக்கல் x minus x1 இந்த சூத்திரத்தை பயன்படுத்தணும் அப்படினா இந்த கணக்கணக்கு வந்து நம்ம என்ன பண்ணிரலாம் எளிமையா அப்படியே இதுக்குள்ளத கண்டுபிடிச்சிரலாம் சரியா இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு சரியா சரி இப்போ பாருங்க நம்ம புள்ளியை நாளை முதல்ல எடுத்துக்கலாம் a b a ோட புள்ளி வந்து என்னது -4, 2 அடுத்து b ோட புள்ளி வந்து என்னது -4 இது x1 y1 இது x2 y2 னு வந்துருக்கு இந்த புள்ளியை நம்ம என்ன பண்ணிரலாம் b மைய புள்ளியா d னு சொல்லலாம் முதல்ல என்ன கேட்டாங்கன்னா மைய குத்து கோட்டின் சமன்பாடு இந்த குத்து கோட்டோட சமன்பாடை கண்டுபிடிங்க அதுக்கு நம்ம ஸ்லோப் சாய்வு கண்டுபிடிக்கணும் மைய புள்ளியை கண்டுபிடிக்கணும் D மைய புள்ளி D சமம் x1 பெருக்கல் x x1 plus x2 by 2 சம y1 plus y2 by 2 x1 minus 4 plus 6 by 2 சம y2 y1 2 minus 4 by 2 பெறோம் 4 வந்து 6 வந்து 4 கழிச்சோம்னா 2 2 2 4 இருந்து இப்போ பெரிய நம்பர் என்னது மைனஸ் மைனஸ் 2 2 1 1 இப்போ இந்த d ோட மைய புள்ளி வந்து என்னது 1 1 இப்போ புள்ளி கிடைச்சிடுச்சு அடுத்தால ab ோட சாய்வு கண்டுபிடிக்கணும் ab இன் சாய்வு y2 y1 by x2 minus x1 இது x1 y1 இது x2 y2 minus 4 y1 y1 2 minus 2 by x2 6 minus 2 இது அப்ப என்னாயிரும் plus 4 minus 6 by 10 அடி வந்துருமா 3 minus 3 by ஜி அடுத்தவங்க இது வந்து எப்படி இருக்கும் சிடிக்கு செங்குத்தா இருக்கும் ஏபியோட சாய்வு வந்து சிடியின் சாய்வு வந்து எப்படி இருக்கும் செங்குத்தா இருக்கும் அப்ப சிடியின் சாய்வு சமம் மைனஸ் 1 பை ஏபி இன் சாய்வு இப்ப யாருக்கு நமக்கு என்ன இருக்கு ஏபி இன் சாய்வு மைனஸ் 3 பை செங்குத்தாக்கு சமன்பாடு தான் நமக்கு வேணும் இப்ப CD இன் சமன்பாடு CD இன் சமன்பாடு y minus y1 சமம் m பெருக்கல் x minus x1 y minus y1 y1 என்னது minus 1 அப்போ plus 1 சமம் m 5 by 3 x minus x1 x minus 1 அடி குறிப்பு வரைக்கும் சொல்லுங்க மூணு ஒய் பிளஸ் மூணு சமம் அஞ்சு எக்ஸ் மைனஸ் அஞ்சு அதாவது ஒரே சைடுல போடுவா அஞ்சு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் பிளஸ் மூணு பிளஸ் ஐந்து சமம் ஜீரோ இல்ல எந்த இங்கதான் நம்ம கொண்டு வரோம் இதை தான் நம்ம ஒரே சைடுல கொண்டு வரோம் எனக்கு பிளஸ் தான் இருக்குது அஞ்சு எக்ஸ் வந்து பிளஸ் தான் இருக்குது அப்போ இந்த மூணு ஒய்யையும் பிளஸ் மூணா மட்டும் அப்படியே இடது பக்கம் சமம் 10 5x 4y 1 ஆகிய நேர்கோடுகள் c
சந்திக்கும் புள்ளி வழியாகவும். அப்ப இது இந்த ரெண்டு நேர்கோட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், வெட்டும் புள்ளி என்று முடியும். இந்த ரெண்டு நேர்கோடுகளும் வெட்டும் புள்ளி, ரெண்டுக்கும் சந்திக்கும் புள்ளி வழியாகவும் 13x + 5y + 12 = 0 என்ற நேர்கோட்டுக்கு இணையாகவும் அமையும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இப்ப நம்ம இந்த நேர்கோட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா சாய்வு கண்டுபிடிச்சலாம். சந்திக்கும் புள்ளி வெட்டும் புள்ளி அதை நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். அது வந்து x1, y1. அடுத்தால ஒரு நேர்கோடு 13x + 5y + 12 = 0 இதோட இதுக்கு இணையா இருக்கு. அப்ப இதோட நம்ம என்ன என்ன புரிஞ்சுக்கலாம், சாய்வு. ஒரு சாய்வு ஒரு புள்ளியும் இருக்கு. சாய்வு ஒரு புள்ளி இருந்துச்சு அப்படின்னா y - y1 = m/x - x1 சூத்திரத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், எளிமையா பயன்படுத்தி இந்த நேர்கோட்டு சமன்பாட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப முதல்ல தீர்வு (x+3y) = 10 (x-4y) = 1 இது சமன்பாடு 1, இது சமன்பாடு 2. இங்க என்ன இருக்கு, 3 இருக்குது, இங்க 4 இருக்குது. இது 4வது பெருக்குங்க, இந்த 3வது பெருக்குங்க. சமன்பாடு 1 × 4 (4×28x) 4×4=12 (12y) = 40 அடுத்து இரண்டாவது சமன்பாட்டை 3வது பெருக்குங்க, 3×15x - 12y = 3 கூட்டுக, கூட்ட என்ன வரும் பாருங்க, -12y + 12y அதே வரும். இது என்ன வரும், 3×43x = 43 x = 1 ஐ சமன்பாடு 1 பிரதியிட, சமன்பாடு 1 x = 1 கிடைச்சது. அப்போ இதுல பிரதிடம் என்ன பண்றது, 7×1 + 3y = 10 (3y = 10 − 7 பிளஸ் 7 இருக்குது, மைனஸ் 7 மாதிரி 3y = 3 y = 3×3 = 1 அப்போ வெட்டும் புள்ளி என்னது, வெட்டும் புள்ளி (x1, y1) = 1 ரெண்டுமே 1 தான். அடுத்த நம்ம என்ன முடிக்க போறோம், கோட்டின் சாய்வு. அடுத்த கோட்டோட சாய்வு 13x + 5y + 12 = 0 சாய்வு (m) - (x)(y)(-x)(y)(-13x)-13y)(m). சாய்வு கண்டுபிடிச்சாச்சு. ஏற்கனவே வெட்டும் புள்ளி வந்து நமக்கு தெரியும், ரெண்டு நேர்கோடும் சந்திக்கிற இடம் வந்து 1, 1. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், நேர்கோட்டின் சமன்பாடு, நேர்கோட்டின் சமன்பாடு (y-y1) = (m/x-x1) இப்ப இதுதான் (x1, y1) (y-1) = (m-13/5x-1) (-13x + 13y) - (5y - 13) = 0 வேறே கூட்டான வரும் -18 (13x + 5y - 18) = 0 (13x + 5y - 18) = 0 இதான் அதோட விடை. சரி இப்ப பாருங்க, நான் 9வது கணக்கு செஞ்சுட்டு
அடுத்த வண்ணாச்சு செய்ய போற கணக்கு வந்து 11வது கணக்கு. இந்த 10வது கணக்கும் 12வது கணக்கும் எப்படி செய்யணும் அப்படிங்கறத சொல்றேன். நீ ஏற்கனவே நம்ம 9வது கணக்கு மாடலே தான் 10வது கணக்கு. எளிமையா செஞ்சிடலாம். எல்லாம் ஒரே சூத்திரம்னா அழகா செஞ்சிடலாம். நீ 10வது கணக்கு பாருங்க. 5x - 6y = 2 கமா 3x plus 2y சமம் 10 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாகவும். இப்போ என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு நேர் இந்த ரெண்டு நேர்கோட்டுக்கும் வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிச்சிட்டு 4x - 7y plus 13 சமம் 0 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தாகவும் அமையும் நேர்கோட்டின் சமன்பாடு. இப்போ ரெண்டாவது கொடுத்திருக்க கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடிச்சு, அந்த சாய்வு வந்து எப்படி இருக்குது? செங்குத்தா இருக்குது. செங்குத்தா இருந்தா எப்படி இருக்கும்? மைனஸ் 1/m. சாய் நம்ம கண்டுபிடிச்சிருக்க சாய்வை தலைகீழியா மாத்தி மைனஸாவா என்ன பண்ணணும்? பெருக்கணும். சரியா? செங்குத்தா இருக்கிறதுனால இணைனா நம்ம அப்படியே எழுதிடலாம். அப்படியே நம்ம சாய்வு போட்டு ஒரு புள்ளி ஒரு சாய்வு போட்டு அதுக்குள்ள சூத்திரத்தை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இது செங்குத்தா இருக்கிறதுனால முதல்ல நீ என்ன பண்ணு, இந்த ரெண்டு கோட்டு நம்ம ஏற்கனவே நம்ம 9வது கணக்குல கண்டுபிடிச்சிருக்கோம் வெட்டும் புள்ளி. அதே மாதிரி வெட்டும் புள்ளி கண்டுபிடிச்சிருக்க. வெட்டும் புள்ளி கண்டுபிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கொடுத்திருக்க கோட்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சாய்வு கண்டுபிடிக்கணும். சாய்வு வந்து எப்படி இருக்குது? அந்த நேர்கோட்டுக்கு செங்குத்தா இருக்கிறதுனால -1/m நீ கண்டுபிடிச்சா அப்படின்னா சாய்வும் கிடைச்சிடும், ஒரு வெட்டு புள்ளியும் கிடைச்சிடும். அப்ப நீ ரெண்டையும் பயன்படுத்தி என்ன பண்ணிடலாம்? நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிற சூத்திரம் என்னது? y மைனஸ் y1 சமம் m பெருக்கல் x மைனஸ் x1. இத இந்த சூத்திரத்துல நீ என்ன பண்ணிடலாம்? பிரதியிட்டு நேர்கோட்டின் சமன்பாட்டை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதே இதே போல 12வது கணக்கு பாருங்க. 8x plus 3y சமம் 18, 4x plus 5y சமம் 9 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளிகள் புள்ளியின் வழியாகவும் 5, மைனஸ் 4 மற்றும் மைனஸ் 7, 6 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டு துண்டின் நடுப்புள்ளி வழியாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு கலந்து. 12வது கணக்கு எடுத்தீங்கன்னா முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா வெட்டும் புள்ளி. ரெண்டு நேர்கோட்டை நம்ம பயன்படுத்தி என்ன கண்டுபிடிச்சிடலாம்? வெட்டும் புள்ளிய எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். வெட்டும் புள்ளிக்கு அப்புறம் அடுத்த ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க, அதுக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறது நம்ம சூத்திரம் இருக்கு. எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் ரெண்டு பை ரெண்டு கமா ஒய் ஒன் பிளஸ் ஒய் ரெண்டு பை ரெண்டு. இந்த ரெண்டு புள்ளியை பயன்படுத்தி நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப நம்ம முதல்ல ஏற்கனவே வெட்டும் புள்ளி கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்த ரெண்டு புள்ளியை பயன்படுத்தி நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரெண்டு நேர்கோட்டையும் ரெண்டு புள்ளியை இணைக்கும் நேர்கோட்டின் சமன்பாடு நம்ம கேட்டிருக்காங்க. ரெண்டு புள்ளி கொடுத்துருந்தாங்கன்னா நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சூத்திரம் படிச்சிருக்கோம். ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் ரெண்டு மைனஸ் ஒய் ஒன் சமம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் ரெண்டு மைனஸ் எக்ஸ் ஒன். அந்த அந்த சூத்திரத்தை தான் நம்ம இந்த 11வது கணக்குக்கும் நம்ம பயன்படுத்த போறோம். அப்ப ரெண்டு கணக்கையும் நீ வந்து என்ன பண்ணணும்? வீட்டு பாடமா பண்ணிடலாம். சரியா? இப்ப பாரு, 10வது கணக்கு வீட்டு பாடம், 12வது கணக்கு வீட்டு பாடமா பண்ணிடலாம். இப்போ நான் 11வது கணக்கு பண்ணுறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ரொம்ப எளிமையான அது 7x மைனஸ் 3y சமம் 12. சரியா? மைனஸ் 12 மைனஸ் 12 மற்றும் 2y சமம் x பிளஸ் 3 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளியும். அப்ப இதுக்கு நம்ம ரெண்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கணும். அடுத்த ஒரு ரெண்டுக்கு 3x plus y plus 2 சமம் 0 மற்றும் x minus 2y minus 4 சமம் 0 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளியும். இதுக்கும் இந்த ரெண்டு நேர்கோட்டுக்கும் ஒரு வெட்டு புள்ளி கிடைக்கும், இந்த ரெண்டு நேர்கோட்டுக்கும் ஒரு வெட்டு புள்ளி கிடைக்கும். அப்ப நம்ம ரெண்டு புள்ளி கிடைச்சிடும். ரெண்டு புள்ளியையும் இணைக்கும் நேர்கோட்டி ரெண்டு புள்ளி கொடுத்தாங்கன்னா இணைக்கிறதுக்கு நேர்கோட்டி சமன்பாடுகள் நமக்கு சூத்திரம் இருக்குது, அதை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம் தீர்வு. நான் வெட்டு புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு 7x மைனஸ் 3y சமம் மைனஸ் 12. இது வந்து சமன்பாடு 1. அடுத்து ரெண்டாவது பாருங்க, x முதல்ல வரும். x மைனஸ் 2y மைனஸ் x மைனஸ் x இது அப்படியே இருக்கு. நம்ம பிளஸ் 2y வரும்போது மைனஸ் 2y மாறும், பிளஸ் 3 வரும்போது மைனஸ் 3 மாறும். மைனஸ் இது வந்து ரெண்டாவது சமன்பாடு. இப்ப நீ என்ன பண்ணலாம்னா இது 7வது இருக்கலாம். ரெண்டாவது சமன்பாட்டை முதல் சமன்பாடு அப்படியே இல்லையா? 7x மைனஸ் 3y சமம் மைனஸ் 12. ரெண்டாவது சமன்பாட்டை 7ஆல பெருக்கு. 7x மைனஸ் 14y சமம் 21 மைனஸ் 21 கழிக்க
கழிக்கும் போது என்ன மாறும் அடையாளம் மாறும் அப்படிதானே இது வந்து மைனஸா மாறிடும் இது வந்து பிளஸா மாறிடும் இது என்னாயிரும் பிளஸா மாறிடும் இந்த 7x x அடிக்கும் இந்த 14 ல இருந்து 3 கழிச்சா 11 y சமம் இந்த 21 ல இருந்து 12 கழிக்கும் 21 ல இருந்து 12 கழிச்சா என்ன வரும் 8 1 9 y சமம் 9 பை 11 ஐ சமன்பாடு ஒன்றில் பிரதியிட சமன்பாடு ஒன்றில் பிரதியிட y 7x மைனஸ் 3y 3 பெருக்கல் y 11 9 பை 11 சமம் மைனஸ் 12 பெருக்கல் என்ன வரும் 7x மைனஸ் 9 27 பை 11 சமம் மைனஸ் 12 7x சமம் மைனஸ் 12 பிளஸ் 27 பை 11 சரி அப்ப எல்சிஎம் மீச்சிம் வந்து எடுது 11 இப்போ 7x சமம் 11 மீச்சிம் இதை அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணா என்ன வரும் 110 132 வரும் 112 132 வரும் மைனஸ் 132 பிளஸ் 27 132 ல இருந்து 27 கழிக்கணும் 132 ல இருந்து 27 கழிக்கணும் 12 5 0 1 105 வரும் மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போடுவோம் மைனஸ் 105 பை 11 இப்ப அடுத்த நம்ம முடியல 7x சமம் தான் இருக்குது மைனஸ் 105 பை 11 அடுத்த நம்ம என்ன என்ன பண்ணணும் x க்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும் x சமம் மைனஸ் 105 பை 11 வகுத்தல் 7 சரியா இப்ப அதை அப்படியே என்ன ஆகும் தலைகீழியா மாறும் 7 வந்து என்ன ஆகும் ஒன்னு பை ஏழு மாறும் அல்லது என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் 105 11 11 அடிக்க வரும்போது 77 மாறிவோம் மைனஸ் 105 பை 11 பெருக்கல் 7 வந்து ஏழாவது வரைபாடம் வந்து அடி கொடுக்கணும் ஒரே லேலி ஒரே லேலி 3 5 முப்பத்தி ரெண்டு சரி இப்ப இது அடி கொடுத்தா நம்ம எக்ஸ் ஓட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் 15 பை 11 எக்ஸ் ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பொய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இதே போல அடுத்த ரெண்டு சமன்பாடை நம்ம என்ன பண்ணணும் எக்ஸுக்கும் ஒய்க்கும் விட்டு முள்ளி கண்டுபிடிக்கும் இருக்கு 3x பிளஸ் ஒய் 3x பிளஸ் ஒய் சமம் மைனஸ் 2 ரெண்டாவது சமன்பாடு எக்ஸ் மைனஸ் 2y பிளஸ் 4 என்ன பண்ணுவோம் பாரு இங்க ஒய் இருக்குது இங்க ரெண்டு ஒய் இருக்குது அப்ப இதை ஒய்யா ரெண்டாவது இருக்கலாம் அப்படின்னா இதை மூணாவது இருக்கலாம் எப்படி எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் முதல் சமன்பாடு பாரு இது வந்து 3 4 மூன்றாவது சமன்பாட்டை ரெண்டாவது இருக்கு 3 பெருக்கல் 2 6x பிளஸ் 2y மைனஸ் 4 ரெண்டாவது அதுல வந்து நாலாவது சமன்பாடு அப்படியே இருக்கு எக்ஸ் 3x ரெண்டாவது பெருக்கல் 6000 இது 2y ஆயிடும் அதனால இந்த சமன்பாடு அப்படியே x மைனஸ் 2y சமம் 4 கூட்டுக கூட்டும் போது y ஓட மதிப்பு அடிபடும் 7x இது என்ன ஆயிரும் 0 ஆயிரும் x சமம் என்னது 0 x 0 y சமன்பாடு 3 பிரதிட 3 பிரதிட 3 இந்த இருக்கு x 0 3 பெருக்கல் 0 பிளஸ் ஒய் சமம் மைனஸ் 2 சீரோ ஆயிரும் ஒய்க்கு வந்து மதிப்பு என்னதுதான் மைனஸ் 2 தான் எக்ஸ் கமா ஒய் மதிப்பு என்னது 0 கமா மைனஸ் 2 இப்ப நம்ம ரெண்டுக்கும் வெட்டுமுள்ளி கண்டுபிடிச்சிட்டோம் முதல் ரெண்டு சமன்பாட்டுக்கும் வெட்டுமுள்ளி கண்டுபிடிச்சாச்சு அடுத்த ரெண்டு சமன்பாட்டுக்கும் வெட்டுமுள்ளி கண்டுபிடிச்சாச்சு அடுத்த நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்
இந்த ரெண்டையும் ரெண்டே சேக்கும் ரெண்டு புள்ளியையும் சேக்கும் நேர் கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். சரி, கணக்கு வந்து பெரிய கணக்கா இருக்கும், ஆனா வந்து உனக்கு வந்து ஈஸியான கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு. நான் ரெண்டு வெட்டு முள்ளிய நான் என்ன எடுத்தோம்னா, முதல் வெட்டு முள்ளிய x1 y1 எடுத்தேன், -15/11 மாதிரி கண்டுபிடிச்சிருந்தோம், முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து y1 வந்து 9/11, அடுத்த x2 y2 0, -8. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு புள்ளியை இணைக்கும் நேர்கோட்டி சமன்பாடு. நேர்கோட்டி சமன்பாடு y minus y1 by y2 minus y1 x minus x1 by x2 minus x1. ரெண்டு புள்ளி கொடுத்தாங்கன்னா சமன்பாடு கண்டுபிடிக்கிறது உள்ள சூத்திரம் y minus y1 தான் y minus 9/11 by y2 minus 2 minus y1 தனித்தனியாக அடுத்த இதுக்கும் அதே மாதிரி பகுதிக்கு மிச்சம் எடுக்கணும், அடுத்த பகுதிக்கு மிச்சம் எடுக்கணும். 11 மிச்சம் அடைப்புறுக்கு வரைக்கும் பதினொன்னு 11y minus 9y, இது அதே மாதிரி 11 மிச்சம் அப்படியே குறுக்கு வரைக்கும் பிறகு -22 -9 -22 -9 சமம். இங்க அதே மாதிரி என்னது 11 x plus 15 by 11 வகுத்தல் 15 by 11 இப்ப என்ன பண்ணுவோம் அடுத்ததை நம்ம என்ன பண்ணுவோம் தலைகீழே கொண்டு போயிருவோம் 11y minus 9 by 11 பெருக்கல் 11 by 2 கூட்டினா வரும் 31 minus 31 சமம். இது அதே மாதிரி 11x சரி, அடுத்தது பாருங்க 11x plus 15 by 11 பெருக்கல் 11 by 15. இப்ப இதுல 11 அடிபெறும், இதுலயும் 11 என்ன பெயரும் அடிபெறும். அடுத்த மீதி நாம மட்டும் எடுத்து 11y minus 9 by -31 சமம். 11x plus 15 by 15 பெருக்கல் 15 சமம் -31 -31 பெருக்கல் 11x plus 15 9 10 15 135 -35 -31 11 3 3 3 4 3 41 x minus 31 15 5 3 15 1 3 5 4 4 465 465. இப்ப எல்லாம் ஒரே சேர இருக்கும், இதுக்கு வரும் என்ன ஆயிரும், 341 எக்ஸ் பிளஸ் 165 ஒய் -135 +
முடிச்சாச்சு அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம புதுசா ஒரு டாபிக் பத்தி பார்ப்போம். நன்றி.